வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ வாகனங்களை முறையாக பராமரிப்பதில் பல சிக்கல்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டு. அரசாங்கத்திற்கு சொந்தமான வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்வது தொடர்பில் எந்தவொரு தகவலையும் வழங்குவதற்கு விசேட இலக்கம் அறிமுகம். அரசு சொத்துக்களை பயன்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் எடுத்து அதிரடி தீர்மானம். பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னாள் தொழில்நுட்ப இராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசு அதிகாரிகள் பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ வாகனங்களை முறையாக பராமரிப்பதில் பல சிக்கல்கள் இருப்பதாக முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க தெரிவித்துள்ளார். 5 வருடங்களில் வாகனங்களை மாற்றுவதற்கு பதிலாக அவற்றை பராமரிப்பதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திற்கு சொந்தமான 90,000 வாகனங்களில் 4,000த்திற்கும் அதிகமான வாகனங்கள் தகுதியற்ற நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கொழும்பு ஹோமாகம ஆதார வைத்தியசாலையின் பிணவரைக்கு அருகிலுள்ள அரசு இலச்சினையோடு அரசு வாகனம் ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த வாகனம் அரசு இலச்சினையோடு வைத்தியசாலை வளாகத்திற்குள் நுழைந்து வைத்தியசாலைக்கு பின்புறமாக உள்ள பிணவரைக்கு அருகில் நிறுத்திவிட்டு செல்லப்பட்டுள்ளது. பிணவரைக்கு அருகே பல நாட்களாக வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் உரிமையாளர் இல்லை என்ற தகவல் தெரிய வந்ததை அடுத்து வெளிநபர் மூலம் வாகனத்தை வைத்தியசாலை வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு துறையினர் தலையிட்டு இது குறித்து நிர்வாகத்திற்கு அறிவித்ததை அடுத்து அதிகாரிகள் வாகனத்தின் புகைப்படங்களுடன் சுகாதார அமைச்சகம் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாருக்கும் மதுபான சாலை அனுமதியை பெற்றுக் கொடுக்கவில்லை என வெளிப்படையாக வாக்குமூலம் வழங்குமாறு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுச்சன பெரமுனவின் யாழ் மாவட்ட வேட்பாளர் கீத்நாத் காசிலிங்கம் சவால் விடுத்துள்ளார் என்று அவர் பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் என்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டேன். அத்துடன் நான் எனக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அல்லது எனக்கோ தெரிந்த யாருக்கோ மதுபான சாலை அனுமதி பத்திரத்தை கோருவோ அல்லது மத்தியஸ்தம் பண்ணவோ இல்லை என்பதை உறுதிப்படுத்தி வெளிப்படையாக ஒரு வாக்குமூலத்தை வழங்குகின்றேன். மாவட்டத்தின் என் சக வேட்பாளர்கள் குறிப்பாக பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதையே செய்ய வேண்டும் என்று நான் சவால் விடுக்கின்றேன். அண்மைய மாதங்களில் வடக்கில் பல மதுபான கடைகள் தோன்றியதன் காரணமாக நாளாந்த கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அந்த பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பிள்ளைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கம் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோர் தீர்மானித்துள்ளனர். அனுரகுமார திசநாயகம் ஜனாதிபதியான பின்னர் எங்கு தங்கியிருக்கின்றார் என்பது தொடர்பில் பலரும் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஜனாதிபதி ஜனாதிபதி மாளிகையினை பயன்படுத்தவில்லை என்று தெரிய வந்துள்ளது. அனுரகுமார திசநாயக தான் இதுவரையில் தங்கியிருந்த வீட்டிலேயே இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தனது தனிப்பட்ட சேவைக்கு ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்தப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி செயலக விடயங்கள் மற்றும் பணி விடயங்களுக்கு மட்டுமே அதனை பயன்படுத்தவும் ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். பிரதமரும் அலரி மாளிகையை பயன்படுத்தாமல் தனது வீட்டிலேயே தங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அரசு சொத்துக்களை வீண்விரயம் செய்வதை தவிர்த்து பணத்தை சேமிக்க உள்ளதாக தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திற்கு சொந்தமான வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்வது தொடர்பில் எந்த ஒரு தகவலையும் வழங்குவதற்கு விசேட இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 1997 என்ற விசேட தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் இது தொடர்பில் முறையிடலாம். இந்த துரித இலக்கம் 24 மணி நேரமும் சேவையில் இருக்கும். மேலும் தகவல் அளிப்பவர்களின் அடையாளங்கள் ரகசியமாக பேணப்படும். எவ்வாறாயினும் தவறான தகவல்களை வழங்குபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே சரியான தகவல்களை மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். அரசினால் பல்வேறு உத்தியோகபூர்வ நோக்கங்களுக்காக வழங்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் குறிப்பிட்ட இடங்களில் சட்டவிரோதமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது சில இடங்களில் நிறுத்தி பாலடைந்து விடப்பட்டிருந்தாலோ அந்த தொடர்பான தகவல்களை தெரிவிக்குமாறு போலீஸ் தலைமையகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மியான்மரின் மியாவாடி பிராந்தியத்தில் சைபர் கிரைம் முகாம்களில் இனமும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இளைஞர்களை மீட்பதற்கு தாய்லாந்து அரசாங்கத்தின் உதவியை பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார். பிரதம மந்திரி அலுவலகத்தின்படி பிரதமர் அமரசூரிய தாய்லாந்து அரசாங்கத்தின் உதவியை கோரியமைக்கமைய மீட்பு பணிகளுக்கு மியான்மர் அரசாங்கம் மற்றும் சர்வதேச குடியேற்ற அமைப்பு உதவ முன்வந்துள்ளது. தாய்லாந்து தூதுவருடன் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார்.
சைபர் கிரைம் முகாம்களில் இருந்து 28 இளைஞர்களை மீட்பதில் தாய்லாந்து அரசாங்கம் வழங்கிய உதவிக்கு நன்றி தெரிவித்த அவர், சைபர் கிரைம் முகாம்களில் இன்னமும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 40 இளைஞர்களை மீட்க தொடர்ந்தும் ஆதரவை கூறினார். பிரதமரின் நியமனத்திற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்ட தூதுவர், இலங்கைக்கும் தாய்லாந்திற்கும் இடையிலான இருதரப்பு உறவை பலப்படுத்துதல், சுற்றுலாத்துறையின் மேம்பாடு, நவீன விவசாய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பம் மற்றும் உணவு தொடர்பான கூட்டு ஆய்வுகள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். இந்த நிகழ்வில் பணிப்பாளர் நாயகம் சசிகலா பிரேமவர்தன மற்றும் வெளிவிவகார அமைச்சின் தென்கிழக்கு ஆசிய பிரிவின் பணிப்பாளர் தினினி இகலகே ஆகியோரும் கலந்து கொண்டனர். புலனாய்வு ஊடகவியலாளர் தனது ஜெயவர்தனவை கைது செய்வதற்கான நகர்வுகள் குறித்து அதன் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தும் சுதந்திர ஊடக இயக்கம் அவரை கைது செய்வதற்கான எந்தவொரு முயற்சியும் பலமான எதிர்ப்பையும் பொருத்தமான நடவடிக்கைகளையும் சந்திக்கும் என்று எச்சரிக்கிறது. ஜெயவர்தனவனால் பதில் போலீஸ் மா அதிபராக பிரியந்த விஜயசூரியவுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் அவரை எதிர்காலத்தில் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனையிட்டு சுதந்திர ஊடக இயக்கம் கவனம் செலுத்தியுள்ளது. ஜெயவர்தனவின் நடவடிக்கைகள் தற்போதைக்கு விசாரணைகளுக்கு இடையூறாக இருப்பதாகவும் அவருக்கு எதிராக பொருத்தமான உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித படுகொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி இந்துக சில்வா கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததன் பின்னணியிலேயே இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தரிந்து ஜெயவர்தன ஒரு புலனாய்வு ஊடகவியலாளர் ஆவார். அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்தை ஈர்த்து 2019 ஈஸ்டர் சம்பவம் மற்றும் அதனோடு தொடர்புடைய விசாரணைகள் மற்றும் பல்வேறு சம்பவங்கள் குறித்து விரிவாக அறிக்கையிட்டுள்ளார். நீதிமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் காரணமாக குற்றப்புலனாய்வு பிரிவினிலிருந்து முன்னர் நீக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் இந்துக சில்வா பின்னர் 2019 கோட்டாபய ராஜபக்சே நிர்வாகத்தால் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டார். இவரின் நடவடிக்கைகள் குறித்து சுதந்திர ஊடக இயக்கம் அதன் கவலையை வெளியிட்டுள்ளது. இன்ஸ்பெக்டர் சில்வா அப்போதைய சிஐடி பணிப்பான ஷானி அபேசகரவுக்கு எதிராக சதிச் செயலில் ஈடுபட்ட அதிகாரியாக ஜெயவர்தனவின் அறிக்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை சூழ்ந்துள்ள மர்மங்களை மற்றும் மறைக்கப்பட்ட ஆபத்தான உண்மைகளை வெளிக்கொணரவும் அம்பலப்படுத்தவும் பணியாற்றும் ஒரு ஊடகவியலாளரை போலீசார் இலக்கு வைப்பது கவலை அளிப்பதாக சுதந்திர ஊடக இயக்கம் குறிப்பிடுகிறது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி தொடர்ந்து தாமதிக்கப்படுவதோடு வெறும் அரசியல் வாக்குறுதியாக குறைக்கப்பட்டதாகவும் தோற்றமளிக்கிறது. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவது தற்போது போலீசார் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான சவாலாகும் என்பதை மீண்டும் வலியுறுத்தும் அதேவேளை புலன் விசாரணைகள் தடம் பொருளாமல் இருப்பதை உறுதி செய்துமாறும் தமது பணியினை சிறப்பாக செய்ததற்காக ஊடகவியலாளர்களுக்கு எதிராக குறுகிய நோக்குடன் பழிவாங்கும் நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் குற்ற விசாரணை பிரிவு மற்றும் காவல்துறையினர் சுதந்திர ஊடக இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. தரந்து ஜெயவர்தன கைது செய்யப்பட்டால் அவரது உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்றும் சுதந்திர ஊடக இயக்கம் எச்சரித்துள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில் இருந்து முன்னாள் தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் அறிவித்துள்ளதோடு மக்கள் மாற்றத்தை விரும்புவது தெளிவாக தெரிந்தால் இந்த தருணத்தில் பின்வாங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றின் ஊடாக தனது முடிவை அறிவித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனக ஹேரத் இலங்கையின் பொருளாதார மீள் எழுச்சியின் ஒரு பகுதியாக இருந்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பத்துறை அமைச்சராக நான் 2030 வரை நாட்டிற்கான டிஜிட்டல் சாலை வரைபடத்தை உருவாக்க முடிந்தது. நாங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளோம். மேலும் இதை தொடர்வதன் மூலம் நாட்டின் கழிவுகள் மற்றும் ஊழலை அகற்ற உதவும் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை உருவாக்க முடியும். திறமையான அரசு சேவைகளை உருவாக்குங்கள் என்றார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில் என்று தெரிவித்த கனக ஹேரத் அதற்கு பதிலாக மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் தனது கலாநிதி பட்டத்தை முடித்து தனது குடும்பத்தோடு தரமான நேரத்தை செலவிடுவதன் மூலம் தனது பொறியியல் வாழ்க்கையினை தொடர விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். எனது மாவட்ட மக்களை நான் தொடர்ந்து பிரதிநிதித்துவப்படுத்துவேன் மற்றும் நான் நம்பும் அரசியல் சித்தாந்தத்தோடு நிற்பேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார்.